முகமது இஸ்லாத்தை சீர்திருத்தம் செய்த காலம் அவரின் மூதாதையர் தமிழகத்திலிருந்து இடம்பெயர்ந்து சென்று ஏறத்தாழ 3700 ஆண்டுகளுக்கு பிறகே. முகமது ஆதி குரவர் சமூகத்தைச் சேர்ந்தவரே. கேரள குரவர்கள் தங்களது மூதாதையரை சிவனின் அம்சமாக அல்த்ரா என்ற மேடையை சிவனாக கொண்டு வழிபடுகின்றனர். துரியோதனன் கோயில் வழிபடு பொருளான அல்த்ரா சிவலிங்க வடிவில் இருப்பதை பாருங்கள். இது ஒரு அரூப வழிபாடே. அல்த்ரா வழிபாடு, சிவலிங்க வழிபாடு எல்லாம் அரூப வழிபாடே. எனவே உருவமற்ற அல்லாஹ் என்பது சிவனையே குறிக்கும். அது எப்படி என்பதை இப்போது பார்ப்போம். சிவன் இருமை தத்துவத்தை உலகிற்கு வழங்கியவர். இங்யாங் என்பது இருமையை குறிக்கும் தமிழர் வடிவத்தின் சீன பெயர். இருமையை குறிக்கும் இம்மை மறுமை என்பதன் திரிபாக இங்கு அங்கு என்ற சொல்லே இங்யாங் என்று சீனத்தில் அழைக்கப்படுகிறது. காட்டப்படும் படத்தில் இருமையை வெளிப்படுத்தும் திணைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இரவு பகல் என்பது இருமையின் ஒரு கூறு. சூரியன் பகலையும் நிலவு இரவையும் குறிக்கின்றன. சிவனை குறிக்கும் கேரள குரவர்களின் கொடியிலிருந்து சிவன் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டையும் குறித்து நிற்கிறார் என்பது விளங்கும். நாள் என்ற கால அளவையை சூரியனை கொண்டு வரையறுத்ததாலும் மாதம் என்ற கால அளவையை நிலவை கொண்டு வரையறுத்ததாலும் சிவன் இந்த இரண்டையும் குறித்து நிற்கிறார். எல் என்ற ஒளியை சூரியன் குறித்து நிற்கிறது. அல் என்ற இரவை நிலவு குறித்து நிற்கிறது. அதனால் இவ்விரண்டையும் குறித்து நிற்கும் எல் பிளஸ் அல் எல்எல் எல்லால் எல்லாளன் என்பது சிவனின் இன்னும் ஒரு பெயர். ஆனால் சூரியன் பாலைவன வாழ்க்கையை கொடுமையானதாக ஆக்குவதாலும் அரேபியாவில் விவசாயம் இல்லாததாலும் அரேபியர்கள் சூரியனை வெறுக்கின்றனர். ஒட்டுமொத்த அரேபியாவிலும் ஒரு ஆறோ குளமோ ஏரியோ இல்லை என்பதை அறிக. அவர்கள் சூரியனை வெறுக்கின்றனர் என்பதை அவர்களின் ஐந்து வேளை வழிபாட்டின் மூலமாக அறியலாம். தமிழர்கள் தங்களது கடவுளை ஒரு நாளில் 6 முறை வழிபடுகின்றனர். இதற்கு ஆறுகால பூசை என்று பெயர். ஒரு நாள் என்பது ஒவ்வொன்றுக்கும் 4 மணிகளை கொண்ட 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பது திரையில் காட்டப்படுகிறது. இந்த 6 வேளைகளிலும் ஒவ்வொன்றிலும் வசதியான ஒரு காலத்தில் தமிழர் வழிபாடு அமைகிறது. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரையுள்ள காலை வேளை சூரிய வழிபாட்டுக்கான காலமாக அறியப்படுகிறது. தமிழரின் 6 கால வழிபாட்டு முறையை பின்பற்றும் அரேபியர்கள் சூரிய வழிபாடாக கருதப்படும் காலை வழிபாட்டை தவிர்த்தனர். வைகரை பொழுதிலிருந்து நடுநிசி வரையுள்ள நேரத்தில் வழிபடுவது சூரிய வழிபாட்டை குறிக்குமாதலால் அந்நேரத்தில் அவர்கள் தங்களது கடவுளை வழிபடுவதில்லை. இப்படியாகத்தான் இஸ்லாமியர்களின் 5 வேளை வழிபாடு உருவானது. நவீன இஸ்லாத்துக்கு முந்தைய அரேபியர்களின் கடவுள் ஈசனே. அவர் இருமை தத்துவத்தின் மூல நாயகனாக சூரியனையும் சந்திரனையும் பகலும் இரவுமாக ஒரு சேர குறித்து நிற்கிறார். அரேபியர்கள் சூரியனை வெறுப்பதால் இரவையும் நிலவையும் குறிக்கும் அல் என்ற சிவனின் பெயரை கொண்டு அல்லாஹ் என்று அழைக்கின்றனர். இப்போது இஸ்லாமியருக்கும் நிலவுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை புரிந்து கொண்டிருப்பீர்கள். ரசனையூட்டும் ஒரு செய்தி என்னவென்றால், யூதர்கள் அவர்களது கடவுளை எல் எல்லோவா எல்லோஹிம் எல் சடை ஜஹோவா என்ற பெயர்களால் அழைக்கின்றனர். இவை எல்லாமே சிவனை குறித்த பெயர்களே. உண்மையில் யூதர்கள் சிவனை பகல் திணையாக எல் என்று சூரியனின் பெயரால் வழிபடுகின்றனர். அதற்கான காரணம் மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது. யூதர்கள் ஆதியில் கசார் பகுதியைச் சேர்ந்தவர்கள். அது மிகவும் குளிரான பகுதியாக இருந்ததால் அவர்கள் சூரிய ஒளியை ஆராதித்தனர். அதனால் தங்களது கடவுளான சிவனை சூரியனின் அம்சமாக எல் என்றே அழைத்தனர். குமரிக்கண்ட நீரூழியிலிருந்து தப்பிய யூதர்களின் மூலத்தந்தையான நோவாவின் கப்பல் கசார் பகுதியில் உள்ள அராரட் மலையில் தரை தட்டியது என்பதை இங்கு சேர்த்து எண்ணுங்கள். எனவே குளிர்நிலத்தில் வாழ்ந்த யூதர்கள் தங்களது கடவுளான சிவனை பகலை குறிக்கும் சூரியனின் அம்சமாக எல் என்று அழைத்தனர். கொடிய வெப்பப்பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம்கள் தங்களது கடவுளான சிவனை இரவை குறிக்கும் நிலவின் அம்சமாக அல் என்று அழைத்தனர். எனவே யூதர்களை சூரிய வம்சம் என்றும் அரேபியர்களை சந்திர வம்சம் என்றும் அழைக்கலாம். அல் பிளஸ் ஆ அல்லா. ஆ என்பது ஆதியை குறிக்கும் சொல். எனவே அல்லா என்றால் ஆதி கடவுளான சிவன் என்றோ அல்லது ஆதி சிவன் என்றோ பொருள்படும். அல்லா என்ற சொல் சிவனை குறித்தது என்று தாபித்து விட்டோம். இப்போது இஸ்லாமியரின் வேத புத்தகமான குரானும் சிவனோடு சம்பந்தப்பட்டதென்று நிறுவுவோம். குரான் என்றால் படித்து காட்டுதல் அல்லது ஜெபித்தல் என்று பொருள். இவை போதித்தலுக்கு நிகரான சொற்கள். சிவனே உலகின் முதல் போதனையாளர். குரவன் குரான். குரவன் குரான். குரவன் அல்லது குரவன் என்பது ஆசிரியனை குறிக்கும்.
குரான் அல்லது குரான் என்பது போதிக்கப்படும் நூலை குறிக்கும். சிவன் குரு என்று அழைக்கப்படுகிறார் என்பதையும் அவர் போதித்தது வேதம் என்பதையும் இங்கே நினைவு கொள்வது நல்லது. இஸ்லாமியர்கள் தங்களின் கடவுள் அல்லாஹ் ஈசன்தான் என்பதை அறியாதிருக்கின்றனர் என்றேன். அதை நிறுவ சிவனுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை மேலும் சில அசாதாரணமான சான்றுகளை கொண்டு நிறுவுவோம். யிங் யாங் பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அரேபியர்கள் ஹிஜாப் எனப்படும் மேலங்கியை உடுத்துகின்றனர். ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் உள்ளது. அரேபிய பெண்கள் காலியை குறிப்பது போல கருப்பு ஹிஜாப் அணிகின்றனர். ஆனால் அரேபிய ஆண்கள் சிவனை குறிப்பது போல வெள்ளை ஹிஜாப் அணிகின்றனர். இன்னும் ஒரு அசாதாரணமான சான்று என்னவென்றால், மரணித்து புதைக்கப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக அடையாளப்படுத்தும் சமாதிகள். சமாதியின் மேற்பகுதி யோனி போல வடிவமைக்கப்பட்டிருந்தால் அங்கு புதைக்கப்பட்டிருப்பவர் ஒரு மாது. சமாதியின் மேற்பகுதி லிங்கம் போன்றோ வேல் போன்றோ வடிவமைக்கப்பட்டிருந்தால் அங்கு புதைக்கப்பட்டிருப்பவர் ஒரு ஆண். இங்கு காட்டப்படும் சமாதிகள் மைசூர் அருகில் திப்பு சுல்தான் சமாதி பகுதியில் காணப்படுபவை. இது இந்தியாவில் மட்டுமில்லாது உலகெங்கும் பழகியுள்ள ஒரு வழிமுறை என்பதற்கு பிலிப்பைன்ஸ் நாட்டின் டாவோ நகரத்தின் இடுகாட்டை பாருங்கள். இஸ்லாமிய ஆண் சமாதி வேல் போன்றும் பெண் சமாதி குவளை வடிவ கற்களாலும் குறிக்கப்பட்டுள்ளதை காணுங்கள். இதிலிருந்து மற்றவரை காட்டிலும் இஸ்லாமியர்கள் சிவனையும் சிவலிங்கத்தையும் உக்கிரமாக வழிபட்டவர்கள் என்பது புரியும். சிவலிங்க வழிபாடு உருவ வழிபாடாகாது. மகாபாரதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் தொப்புள் கொடி உறவு இருப்பதென்பது உண்மையானால், இஸ்லாம் என்பது குரவர்களிடமிருந்து உருவானது என்பதை நிறுவ வேண்டும். முகமது பின் குரேஷி சமூகம் தென்னிந்திய குரவர் சமூகத்திலிருந்தே தோன்றியது என்று ஏற்கனவே நிறுவியிருந்தாலும், அந்த பிணைப்பு வணிக தொடர்பால் வந்ததல்ல, மாறாக மிகவும் பழைய தொடர்பால் உண்டானது என்று நிறுவ வேண்டும். மகாபாரத போர் முடிந்த பிறகு தோற்ற மக்கள் அகதிகளாக வெளியேறியிருக்க வாய்ப்புள்ளது என்று நான் கூறியதை இங்கு நினைவு கொள்ளுங்கள். குரவர்கள் ஒரு பகுதி சேரநாட்டை விட்டு வெளியேறி இன்றைய அரேபியா, எத்தியோப்பியா, எகிப்திய பகுதிகளில் குடியேறினர். ஆக அரேபியர்கள் மூலத்தில் தமிழர்களே. இதை நான் நிரூபிக்க வேண்டும். இஸ்லாமியரின் மூலத்தந்தையான இஸ்மாயிலின் மூலத்தை தேடுவதன் மூலம் இதை என்னால் நிரூப முடியும். அப்ரஹாமுக்கு இறைவன் ஒரு பிள்ளை வரம் கொடுத்தாராம். ஆனால் அப்ரஹாமின் மனைவியான சாராவால் கருத்தரிக்க இயலவில்லை. அவளுக்கும் வயதாகி கொண்டே சென்றதால் தனது பணிப்பெண்ணான ஹேகரின் மூலமாக ஒரு மகனை பெற்றுக்கொள்ளும்படி அப்ரஹாமுக்கு ஆலோசனை வழங்கினாள். ஹேகர் கரித்தரித்து ஒரு ஆண்மகனையும் ஈன்றாள். அவனின் பெயர் இஸ்மாயில். மேலும் விவரிப்பதற்கு முன்பாக இஸ்மாயில் என்ற பெயரின் வேர் மூலத்தை ஆய்வு செய்வோம். ஈசா பிளஸ் மா பிளஸ் எல். ஈசமாயல், இஸ்மாயல், இஸ்மாயில். மா என்றால் பெரிய என்று பொருள். எல் என்பது கடவுளை குறிக்கும். இப்பெயரின் பொருள் ஈசனாகிய உயர்ந்த கடவுள் என்பது. அவர்கள் தங்களின் மகனுக்கு ஈசனின் பெயரால் நாமமிட்டனர். இதை மனதில் இருத்தி வையுங்கள். 14 வருடங்களுக்கு பிறகு சாராவே ஒரு பிள்ளையை ஈன்றாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடப்பட்டது. ஈசா பிளஸ் ஆக்கு, ஈசாக்கு, ஈசாக். ஆக்கு என்றால் உருவாக்கு என்று பொருள். ஈசாக் என்பதன் பொருள் ஆக்குபவனாகிய ஈசன் என்பதாகும். நான் யெகோவா என்ற யூதர்களின் கடவுள் சிவனே என்று கூறிக்கொண்டுள்ளேன். இப்போது அப்ரஹாமின் 2 மகன்களின் பெயர்களின் மூலமாக அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈசாக் பிறந்த பிறகு இஸ்மாயிலையும் ஹேகரையும் சாராவுக்கு பிடிக்கவில்லை. அவள் அப்ரஹாமிடம் இவர்களை வீட்டை விட்டு துரத்தச் சொல்லுகிறாள். அப்ரஹாமும் துரத்தி விடுகிறார். மெக்காவின் அருகில் இயற்கையின் கருணைக்கு அவர்கள் விடப்பட்டனர் என்றும், ஜம்சம் நீரூற்று அவர்களுக்கு உயிரளித்து வாழ்வளித்தது என்றும் இஸ்லாமியர் சொல்கின்றனர். இஸ்மாயிலின் வழிவந்தவர்களே இஸ்லாத்தை தாவித்ததாக சொல்லப்படுகிறது. ஹேகர் குரவர் சமூகத்தை சார்ந்தவர் என்று நான் நிரூபித்தால், மகாபாரத போரின் அகதிகளில் ஒருத்தியே ஹேகர் என்பது நிரூபணமாகும். வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்கள் அவர்களின் இயற்பெயர்களால் நினைக்கப்படுவதில்லை. அவர்களின் பட்டப்பெயர்களால் தான் அவர்கள் நினைக்கப்படுகிறார்கள். எனவே ஆப்ரஹாம், சாரா, ஹேகர் எல்லாமே அவர்களின் பட்டப்பெயர்களே. ஆப்ரஹாம் யூப்ரட்டீஸ் நதிக்கு கிழக்கிலிருந்து எகிப்து வந்ததால் அப்பிரு அகம், அப்பிரகம், ஆப்ரஹாம் என்று பெயரிடப்பட்டதாக அமெரிக்கன் பைபிளை மேற்கோள் காட்டி மாசோ விக்டர் நிறுவியுள்ளார். அப்ரஹாம் என்பதன் பொருள் அந்த பக்கத்தவர் என்பது. ஹீப்ரூ என்ற அவர்களின் மொழியும் அப்படியே பெயர் பெற்றது. அப்பிரு, ஹெப்பிரு, ஹீப்ரூ. எனவே இந்திய பிராமணரின் வெற்று பிதற்றலுக்கு அப்பால் ஆப்ரஹாமுக்கும் பிரம்மாவுக்கும் உண்மையில் எந்த தொடர்பும் இல்லை. சார் என்றால் சார்ந்திருத்தல், சாரா என்றால் சாராதிருத்தல்.
அதாவது சாரா தனது கணவனான ஆபிரகாமை சார்ந்து வாழவில்லை. பெண்கள் தாங்கள் மணந்த கணவரையே தங்களின் பாதுகாப்புக்கும் சுகத்திற்கும் சார்ந்திருப்பது பன்னெடுங்கால வழமை. சாராவை பொறுத்த மட்டில் இது அப்படியே தலைகீழ். உண்மையில் ஆபிரகாம் தான் சாராவை சார்ந்து வாழ்ந்தான். அவன் சென்றவிடமெல்லாம் சாராவை பாலியல் அடிமையாக விற்று சுகமாக வாழ்ந்தான். சார் பிளஸ் அல் சாரால் சாரா. சார் என்றால் சார்ந்திரு, அல் என்றால் இல்லை. எனவே சாரால் என்றால் சாராதவள் என்று பொருள். ஜெனிசிஸ் அத்தியாயம் 12 வசனங்கள் 11 13 வரை படிக்கிறேன், கேளுங்கள். அவன் எகிப்தில் நுழையும் போது தனது மனைவி சாராவிடம் இப்படி சொன்னான், நீ மிகவும் அழகான பெண், எகிப்தியர்கள் உன்னை பார்த்தவுடன் உன்னை அவர்களின் மனைவி என்பார்கள், பிறகு என்னை கொன்றுவிட்டு உன்னோடு வாழ்வார்கள். எனவே நீ எனது சகோதரி என்று சொன்னால் உனக்காக என்னை நன்றாக நடத்துவார்கள், எனது உயிரும் உன்னால் தப்பும். இப்படியாக தனது உயிரை காக்கும்படி சாராவிடம் வேண்டினான் ஆபிரகாம். இந்த வரலாற்று உண்மையை சாரா என்ற பெயர் தக்கவைத்துள்ளது. தனது கணவனை சார்ந்து வாழாதவள் என்பதாலேயே அவளுக்கு இந்த பட்டப்பெயர் வந்தது. ஆக சாராவுக்கும் சரஸ்வதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சரஸ்வதியின் நாமத்தால் சாரா பெயரிடப்பட்டாள் என்று இந்திய பிராமணர்கள் சொல்வது வெற்று பிதற்றல். சாரா குளிர்ந்த கசார் பகுதியிலிருந்து வந்ததால் வெள்ளையாக இருந்தாள். இதைத்தான் அவள் அழகாக இருந்தாள் என்று பதியப்பட்டுள்ளது. அக்கால எகிப்தியர்கள் கருப்பாகவும் மாநிறமாகவும் இருந்ததால் அவர்கள் வெள்ளையாயிருந்த சாராவின் மீது காதல் கொள்வார்கள் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தான். இப்போது ஹேகர் எப்படி பெயரிடப்பட்டாள் என்று பார்ப்போம். ஹேகர் தனது குலப்பெயராலேயே அழைக்கப்பட்டாள். குலப்பெயரால் அழைப்பது யாண்டும் இருந்து வரும் வழமை. ஆபிரகாமும் சாராவும் ஹேகரை அவளது குலப்பெயராலேயே அழைத்தனர். எகிப்தில் ஹேகர் ஒரு வந்தேரி சமூகம். மகாபாரத போரின் அகதிகளே அந்த வந்தேரி சமூகம். குரவர் என்பது மலை மக்களில் படித்தவர்கள். ஆனால் மலை மக்களின் ஆதி குலப்பெயர் எக்கர் என்பது. ஏரியவர்கள் என்ற பொருளில் எக்கர் என்ற பெயர் அவர்களுக்கு ஆதியில் உருவானது. மனிதனின் வியக்கவைக்கும் தொல் வரலாறு என்ற விடயத்தை காணுங்கள். ஹேகர் எக்கர் குலத்தைச் சேர்ந்தவள். எக்கர் ஹெக்கர் ஹெக்கர் ஹேகர். இயல்பாகவே இஸ்மாயிலின் தாய் ஒரு எக்கர், இன்றைய கேரளத்தின் ஆதிகால மலைக்குளத்தைச் சேர்ந்தவள். மகாபாரத போர் நடந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆபிரகாமின் காலம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஹேகரும் ஒரு பெண் என்பதால் அவள் மகாபாரத போரின் அகதிகளாக எகிப்து சென்றவர்களின் வம்சாவளியாகவே இருக்க வேண்டும். மகாபாரதத்தோடு பின்னி புனைந்துள்ள 100 என்ற சொல்லின் மூலமாக இதை நாம் இன்னும் வலுவாக நிறுவுவோம்.